ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு நம்ம த்ரீ பாடி ப்ராப்ளம் உடைய லாஸ்ட் ரெண்டு எபிசோடு எபிசோடு செவன் எயிட்டை தான் பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி எபிசோடெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க அப்போ இந்த எபிசோடு உங்களுக்கு தெளிவாக புரியும் அதோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஸோ போன எபிசோட லாஸ்ட்டில் நம்ம சீஃப் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாரு வெறும் சேட்டலைட்டை நம்ம அனுப்ப போகிறது கிடையாது அதில் ஒரு மனுஷனையும் அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிற வில்லு ஒரு ஸ்டாரையே வாங்குறாரு ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு ஸோ அதை பற்றி அவர் சால் கிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு அங்கே தெரியுதுல்ல அந்த ஸ்டாரை தான் நான் வாங்கியிருக்கேனே அதுவும் யாருக்காகனு தெரியுமா ஜின்னுக்காக ஆக்சுவலாக அந்த வில்லு இருக்கார்ல அவருக்கு சயின்ஸில் செம நாலேஜ் இவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் ஆனால் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த வேலையை விட்டுட்டாரு கூட இருக்கிற சாலும் சரிடா இந்த ஸ்டாரை ஏன் பர்டிகுலராக வாங்கினேன் ஏன்னா இதை நம்மளால வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும் நானூறு லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்காது ஜின்னு அப்படியே வானத்தை பார்க்கும்போது இதுதான் நம்ம ஸ்டாரு அப்படின்னு நினைப்பால அதுக்காக தான் உடனே சாலும் சரி ஓகே இந்த விஷயத்தை நான் ஜின்னு கிட்ட சொல்றேன் டே 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 ஜின்னு கிட்ட எல்லாம் சொல்லாத ஏ ஆனா இவ்வளவு காசு செலவு பண்ணி ஸ்டார் அவளுக்காக வாங்கியிருக்க அவகிட்ட சொல்லாம இருந்தா எப்படி எங்க பாரு அவகிட்ட சொல்லாத தான் இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் வில்லு மயங்கி கீழே விழுந்துடுறாரு சாலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு சோ நல்ல வேலையா இப்போதைக்கு வில்லுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல வீடியோ கால் மூலியமா ஜின்னு கூடலாம் ஒரு பேசுறாரு ஸோ ஜின்னுக்கும் தெரிய வருது இவருக்கு கேன்சர் இருக்கு சீக்கிரமா சாகப் போறாருன்னு வந்து பார்க்கலான்னு தோணுது ஆனால் ஜின் இப்போ முக்கியமான வேலையில இருக்காங்களே ஸோ அதனால அவங்களால வர முடியல ஆனால் சீக்கிரமாவே வரன்னு சொல்லி காலை கட் பண்றாங்க அப்போதான் ஜின்னுடைய பாய் ஃப்ரெண்டு ஏய் இது உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏதோ ஒரு பார்சல் என்னடான ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஸ்டாரே நம்ம ஜின்னு பேருக்கு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அதுக்கு சம பணம் ஆகிருக்கும் இவ்வளோ பணம் கொடுத்து உனக்கு ஸ்டாரை யாரு வாங்கி கொடுத்துருப்பா எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜின்னு குழம்பி போறாங்க வாங்கினது தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்புறம் ஜின்னு லேபுக்கு போறாங்க அங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த சேட்டலைட்ல ஒரு மனுஷங்களை தான் அனுப்ப போறாங்க என்னதான் லைட்டோடைய ஒன் பர்சன்ட் ஸ்பீட்ல போனாலும் அந்த ஏலியன்கள் கிட்ட போகிறதுக்கு இரநூறு வருஷம் ஆகும் அது வரைக்கும் ஒரு மனுஷனால உயிரோட வாழவே முடியாது ஸோ அப்படின்னா இவங்க கிரையோபாடை உருவாக்கி அதுல மனுஷனை பதப்படுத்தி வச்சு அனுப்பணும் ஸோ அந்த கிரையோபாடையும் உருவாக்குறாங்க அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு குரங்க ஒரு மாசமா அந்த கிரையோபாடில் வச்சிருக்காங்க இப்போ அந்த குரங்க வந்து சித்தும் போகல உயிரோடவும் இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப அந்த மிஷின் ஆன் பண்ண உடனேயுமே அந்த குரங்கு எழுந்து நார்மலா இருக்கணும் அதே மாதிரி ஆன் பண்றாங்க அதுவும் எழுந்துக்குது இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மென்டலா அதுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றாங்க ஆல்ரெடி அந்த குரங்க வந்து ட்ரைன் பண்ணிருப்பாங்க நம்ம சொல்ற ஷேப் எல்லாம் அது கரெக்டா கிளிக் பண்ணும் அதே மாதிரி கிளிக் பண்ணதானு செக் பண்ணி பார்க்க கரெக்டா கிளிக் பண்ணிடுது ஸோ அதனால அந்த குரங்குக்கு ஒரு வாழை பழத்தை கொடுக்குறாங்க அதை சாப்பிட்ட உடனேயுமே அது வாமிட் பண்ண ஆரம்பிக்குது அந்த கிரையோபாட்ல இவ்வளவு நாள் இருந்ததுனால வந்த சைடு எஃபெக்ட்ஸ் தான் அது ஸோ மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த கிரையோபாடு சக்சஸ்னு சொல்ல

பாம் தேவைப்படுது ஆனா இப்போ இவங்க கிட்ட கிடைச்சது வெறும் முன்னூறு தான் அதுக்கு மேல கிடையாது இந்த முன்னூறு பாம் உடைய எனர்ஜினால நம்ம அந்த சேட்டலைட்டை லைட் உடைய ஒன் பர்சன்ட் ஸ்பீட்ல அனுப்பணும் அப்படின்னா அந்த சேட்டலைட் உடைய வெயிட் எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும் ஸோ அதே மாதிரியே இவங்க கம்மியும் பண்ணலாம் ஆனா உள்ள ஒரு பர்சன் போகணும்ல அந்த பர்சனோட வெயிட் அதிகமா இருக்கும்ல டெக்னிக்கலி பார்த்தா உள்ள போற அந்த பர்சனுடைய வெயிட் வந்து ரெண்டு கிலோ இருக்கணும் அப்பதான் இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல ரெண்டு கிலோல குழந்தை தான் இருக்கும் குழந்தையவா அனுப்ப முடியும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம மனுஷனுடைய மூளையை அனுப்பலாம் அது

ராகிக்கும் அவங்க ஃப்ரெண்டு வில்லு கேன்சர் பேஷண்ட் அவர் சாகப் போறாருல அவரை பத்தின விஷயம் தெரிய வருது அது சீஃபுக்கும் சொல்ல சீஃபும் உடனே வில்ல அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த நேரத்தில் ஆகி இருக்காங்க அவங்க அவங்களுடைய இன்வெஸ்டரை மீட் பண்ண போறாங்க ஏன்னா அந்த சைல உருவாக்கணும் பேராஷூட் மாதிரி ஆனா அவரு முடியாதுன்னு சொல்றாரு இது கம்பெனி ப்ராபர்ட்டி தேவையில்லாமலாம் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது என்ன சொல்ல போனா இதை யூஸ் பண்றதுக்கு உனக்கே ரைட்ஸ் கிடையாது தெரியுமா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த ஃபைபர் டெக்னாலஜியை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணணும்னு எல்லாத்தையுமே விக்கி லீக்ஸ்ல லீக் பண்ணி விட்டுறாங்க இதை பார்த்த உடனே அந்த இன்வெஸ்டர் கடுப்பாகுறாரு உன்னையும் சும்மா விட மாட்டேன் உன் பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களையும் சும்மா விட மாட்டேன் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் எது ஜெயிலுக்கு அனுப்ப போறியா நான் யாரு கிட்ட வேலை செய்யறேன்னு தெரியுமா உனக்கு கவர்மெண்ட் கிட்ட கவர்மெண்டே ஜெயிலில் அடிப்பிய நீனு உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோப்போ அப்படின்னு அங்க இருந்து ஆகி கிளம்புறாங்க இந்த நேரத்துல நம்ம இ பாட்டி இருக்காங்கல்ல அவங்க சாலுக்கு கால் பண்றாங்க ஏன்னா நம்ம இ பாட்டியுடைய பொண்ணு அந்த பாஸ் லேடி இருக்காங்கல்ல அவங்களும் சாலும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால சாலுக்கு கால் பண்ணி சால தனியா மீட் பண்ணி பேசுறாங்க ஆக்சுவலா நம்ம இ பாட்டி வந்து அந்த ஏலியன்ஸ எதிர்த்து போராடுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும் ஆனா அவங்களால ஓப்பனா சொல்ல முடியாது ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே அந்த சோஃபான் இருக்கு பேசுற எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கு அதனால அந்த ஏலியன்கள் சந்தேகப்படாத மாதிரி சால் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க ஏ சால் உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன் வா அப்படின்னு உட்கார வச்சு ஐன்ஸ்டீன் இறந்து போன உடனே சொர்க்கத்துக்கு போறாரு அங்க அவரு வயலின் பாக்குறாரு ஐன்ஸ்டீனுக்கு வயலின்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல வேலை சொர்க்கத்துக்கு வந்திருக்கும் வயலின் இருக்கு சந்தோஷமா நம்ம வாசிச்சு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கும் பொழுது சொர்க்கத்துல இருக்கிற ஏஞ்சல்ஸ் வராங்க இந்த மாதிரி வயலினா வாசிக்காத இது கடவுளுக்கு பிடிக்காது கடவுள் வந்து சாக்சபோன் தான் வாசிப்பாரு அவருக்கு வயலின் பிடிக்காது அதனால வாசிக்காத அப்படின்னு ஐன்ஸ்டீனா வார்ன் பண்றாங்க சரி சரினா ஐன்ஸ்டீனும் வாசிக்காம இருக்காரு ஆனா அவரால முடியல ஏன்னா அவருக்கு வயலின் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனா இருந்தாலும் ஏஞ்சல்ஸ் வார்ன் பண்ணிருக்காங்களே அப்படின்னு வாசிக்காம கம்முன்னு இருக்காரு அப்பதான் கடவுள் சாக்சபோனா வாசிக்கிறாரு டேக் ஏ ட்ரெயின் அப்படின்ற ஒரு சாங் அவரும் வாசிக்கிறாரு அந்த சாங் ஐன்ஸ்டீனுக்கும் தெரியும் கடவுள் சாக்சபோனா வாசிக்கிறாரு கூடவே நம்ம இந்த வயலின்

இந்த ஜோக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மைண்ட் வேணும் சில பேர் அதை கேட்டு சிரிப்பாங்க சில பேர் அதை பார்த்து யோசிப்பாங்க ஆனா எண்ட் ஆஃப் த டே மனுஷங்க வாழ்றதுக்கு ஜோக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த ஜோக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை சால்வ் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றாங்க ஆனா சாலுடைய மரமண்டைக்கு ஏறவே இல்லை ஸோ அப்புறம் ஈ பாட்டியும் சரி நான் போயிட்டு வரேன்னு இருந்து கிளம்பி போறாங்க இந்த நேரத்தில் நம்ம சீஃப் வில்ல மீட் பண்றாரு ஸோ இந்த மாதிரி உன்னோட மூளையை எடுத்து சேட்டலைட்ல அனுப்ப போறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்ல வில்லும் ஓகேன்னு சொல்றாரு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து கொடு அப்படின்னு கொடுக்கும் பொழுது அதுல வந்து இந்த வில்லு வந்து மனித குலத்திற்காக இந்த வேலையை செய்யறாரு அப்படின்னு போட்டிருக்கு என்னானதுல சைன் பண்ண முடியாது நான் ஒண்ணு இந்த மனித குலத்தை காப்பாத்துறதுக்காக எல்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்ல ஜின்னு சொன்னா ஜின்னுக்காக நான் பண்றேன் அந்த மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு வாங்க நான் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஜின்னுக்கு அவ்வளவு சந்தோஷம் நமக்காக இந்த வில் இவ்வளவு பண்றானே அப்படின்னு சொல்லி அறிஞ்சி ஃபோனா டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த நேரத்துல அந்த டட்டியானான்ற பொண்ணு ஊருக்கு ஒதுக்கு ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த ஏலியன்கள் நான் கூட பேசுது டட்டியானாவும் நீங்க எங்க கூட பேசுறத நிப்பாட்டிட்டீங்கன்னு நினைச்சேன் மைக் அவன் இறந்து போயிட்டாரு இது எல்லாமே நடக்கணும்னு நீங்க தானே பண்ணது ஏன்னா அவர்கிட்ட பேச வேண்டியது எதுவுமே கிடையாது உங்ககிட்ட தான் நாங்க இதுக்கப்புறம் பேச போறோம் என்கிட்ட பேசி என்ன ஆக போகுது நான் ஒண்ணுமே கிடையாது சாதாரண பக்கு தானே நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நீ சாதாரண ஆளு கிடையாது நீ எங்கல்ல ஒருத்தி உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல டெட்டியானாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா கடவுள்களே அதாவது அந்த ஏலியன்ஸே நம்ம கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கறாங்களே அப்படின்னு ஸோ அந்த ஏலியன்ஸ் என்ன சொல்லுதுங்கன்னா ஈ பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுங்க டெட்டியானாவும் இதுக்கு ரெடி ஆகுறாங்க நம்ம இ பாட்டியும் சைனாவுக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட்ல இருக்காங்க டிடெக்டிவ் உடைய ஆள் ஒருத்தர் இ பாட்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார்ல அந்த விஷயம் இ பாட்டிக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அவர்கிட்டயே டேரக்டா போயிட்டு அந்த டிடெக்டிவ் என்னென்ன ஃபாலோ பண்ண சொன்னானா சரி வா அப்படின்னு ஃபாலோ பண்ணவனா கூட கூட்டிட்டு போறாங்க இவங்க ஸோ சைனால எந்த இடத்துக்கு போறாங்கன்னா முத முதல்ல ஈ பாட்டி வேலை செஞ்சாங்களா ஒரு பெரிய ஆண்டனா மாதிரியான இடம் அந்த இடத்துக்கு தான் போறாங்களே ஸோ அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர்கிட்ட நீ இங்கேயே இரு நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டனா இருக்கிற இடத்துக்கு போறாங்க

இந்த நேரத்தில் நம்ம சீஃபும் ஜின்னு கிட்ட அந்த பாமெல்லாம் ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு ஒன்ஸ் அதை ப்ளேஸ் பண்ண உடனேயுமே நம்ம உன் ஃப்ரெண்டு வில்லுடைய மூளையை சேட்டலைட்ல செட் பண்ணி அதையும் அனுப்ப வேண்டியது தான் ஸோ அவன் மூளையை எடுக்கிறதுக்கான வேலை நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கும் நீ அவங்க கிட்ட தேங்க்ஸ் எதுவும் சொல்லலையா அப்படின்னு சீஃப் கேட்க ஜின்னுக்கு புரியல நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏ அவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் போட்டு உனக்காக ஒரு ஸ்டாரையே வாங்கி கொடுத்துருக்கானே அந்த ஸ்டாரை வாங்கி கொடுத்தது வில்லா அப்படின்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க ஸோ வேகமாக வில்ல பார்க்கணும்னு போறாங்க ஆனால் அதுக்குள்ளேயே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி வில்லு இப்ப சாகர நிலைமையில இருக்காரு சோ ஜின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாலும் சமாதானப்படுத்துறாரு அப்புறம் சாலு அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் கூட ரோட்ல நடந்து வரும் பொழுது ஸ்கேட் போர்ட்ல வந்த ஒருத்தர் சால தட்டி விட்டு சாலு ஓரமா போயிடுறாரு அந்த நேரம்னு பார்த்து ஒரு கார் ஸ்ட்ரைட்டா இவங்கள மோதுற மாதிரி வருது ஆக்சுவலா சால மோதணும் அப்படின்னு அந்த கார் வந்தது அந்த ஸ்கேட் போர்ட் பையனால இவர் கொஞ்சம் நகர்ந்து போயிட்டாரா அதனால சாலுக்கு பதிலா சாலுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அது மோதி காலி பண்ணுது ஷாக் ஆகுறாரு காரை ஓட்டினவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம சாலை பிடிச்சி கஸ்டடியில் வைக்கிறாங்க அங்கே நம்ம டிடெக்டிவும் இருக்காரு யோ என்னங்கயா ஆச்சு உங்களுக்கு என்ன எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ண உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மோதி காலி பண்ணி செல்ல காரு அந்த காரில் எந்த ஒரு டிரைவர்ஸும் கிடையாது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கார்ஸ் ஆக்சுவலாக அது ஒன்றும் போத தான் வந்திருக்கு சால் அந்த ஸ்கேட் போர்டு பையனால நீ உயிர் தப்பிச்சிருக்க இப்ப நம்ம பூமி ஃபுல்லாவே அந்த ஏலியன்களுடைய சோஃபா தான் இருக்கு நம்ம பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த சோஃபானால டெக்னாலஜிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிதான் அந்த ஆட்டோமேட்டிக் கார்ஸை கண்ட்ரோல் பண்ணி உன்னை மோதுற மாதிரி பண்ண ட்ரை பண்ணிச்சிங்க நீ எப்படியோ எஸ்கேப் ஆயிட்ட சால் புரியல என்ன சாகடிக்கிறதுக்கு எதுக்கு அதுங்க ட்ரை பண்ணணும் அவங்க கடைசியா தான் பேசினாங்களே என்னோட ஆள் வாட்ச் பண்ணிருக்கான் உங்ககிட்ட பேசிட்டு சைனாவுக்கு போனவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க என்னது ஈ பாட்டி இறந்து போயிட்டாங்களா ஆமா அவங்க ஏதோ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ஏலியன்கள் சோஃபானை வச்சு உன்னை அழிக்கணும்னு பிளான் போடுதுங்க ஸோ அதனால இனிமே நீ வெளியே சுத்துறது சேஃபே கிடையாது அப்படின்னு சொல்லி புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு ஸோ நம்ம சாலும் மாட்டிக்கிறாரு என்கூட கூட வா அப்படின்னு சொல்லி சாலை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க பார்த்தா ஏர்போர்ட் தான் அங்க அந்த அளவுக்கு செக்யூரிட்டிஸ் நம்ம சாலை பாதுகாப்பாக ஒரு பிரைவேட் ஜெட்லாம் அனுப்புறாங்க அந்த பிரைவேட் ஜெட்ல வந்துட்டு அந்த ஜெட்டை அழிக்கிற அளவுக்கான டெக்னாலஜி உள்ள கிடையாது ஜஸ்ட் டிவி அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் ஸோ சோஃபானால அதை மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும் ஸோ அதனால் இவங்க பாதுகாப்பாக போக முடியும் ஸோ நம்ம டிடக்ட்டிவும் சரி நான் தூங்குறேன் நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லி அவர் தூங்கிடுறாரு இங்க சாலுக்கு புரியல அந்த ஏழியன்களை எதுக்கு நமக்கு அழிக்கணும் இவங்க என்ன நம்மள ஜனாதிபதி ரேஞ்சுக்கு பாதுகாக்கிறாங்களே அப்படின்னு அந்த ஜெட்டுக்கு வெளியே பார்க்கும்பொழுது தான் நிறைய ஏர் கிராஃப்ட்டு பறந்துகிட்டுருக்கு ஏன்னா இவங்க போகிற ஜெட்டை பாதுகாக்கிறதுக்காக ஸோ அடுத்த நாள் ஆகுது நம்ம டிடெக்ட்டிவும் நல்லா தூங்கி எழுந்துட்டாரு ஏன்டா டேய் நீ தூங்கவே இல்லையா ஆ என்ன நடக்குதுன்னே தெரியல அதனால் நான் தூங்க வேற செய்யுறேன் என்னமா எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் கூட வரல சரி நீ தூங்கலனா கூட பரவாயில்ல வா அப்படின்னு நேரா ஒரு மீட்டிங்க்கு கூட்டிட்டு போறாங்க ஸோ அந்த இடத்துல பல நாடுகளுடைய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுறாங்க இந்த உலகத்துடைய பாதுகாப்புக்காக ஸோ ஒரு லேடி தான் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னா அந்த ஏலியன்கள் நம்மளை அழிக்கிறதுக்காக பூமிக்கு வந்துகிட்டு இருக்குங்க அதுங்க வந்து சேர இன்னும் நூத்து கணக்கான வருஷங்கள் ஆகும் அதுங்க வரும் பொழுது அதுங்களை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கணும் ஆனா நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த ஏலியன்களால தடுக்க முடியும் ஏன்னா இப்ப இந்த உலகம் காம் ஃபுல்லா அந்த ஏலியன்களுடைய சோஃபான் இருக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத கூட அதுங்களால கேட்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம எந்த பிளான் போட்டாலும் அந்த ஏலியன்களுக்கு தெரியதான் போகுது. ஆனா அந்த சோஃபான்களால ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க முடியாது. அதுதான் மனிதர்களுடைய மூளைய. என்ன பண்ணாலும் அதால மூளையை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ மனிதர்கள்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்கு. அந்த ஏலியன்ஸ் எதிர்த்து போராடுற அளவுக்கு ஒரு பிளானை நம்ம கிரியேட் பண்ணணும் ஆனா எந்த பிளான் கிரியேட் பண்ணாலும் ஏலியன்களுக்கு தெரிஞ்சிரும். சோ அதனால ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணாமலே ஒரு மூணு பேர் அந்த ஐடியா தடவை யோசிச்சு அதை செயல்படுத்தணும் ஸோ அந்த மூணு பேர் நினைச்சா எந்த ஒரு இடத்துக்கும் போகலாம் யாரும் அவங்கள தடுக்க கூடாது அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம பூமியில இருக்கிற எந்த ஒரு ரிசோர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு அவங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ அந்த மூணு பேர் யார் யாருனா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலை கூப்பிடுறாங்க அடுத்தது இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர் அவங்களோட பேரு லைலா அண்ட் மூணாவதா நம்ம சாலை கூப்பிடுறாங்க சாலுக்கு ஒன்றுமே புரியல இந்த மூணு பேரையுமே வந்து வேர்ல்ட் ஃபேஸ் சிக்ஸர்ஸ்ன்னு சொல்கிறாங்க <lightweight� gutless filtrateizer> அதாவது என்னன்னா அந்த ஏலியன்களை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு விஷயத்த இவங்க எப்படியாவது உருவாக்கணும் இவங்களால கிட்ட அந்த ஐடியாவை சொல்ல முடியாது ஏழுன்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம எதுக்காக இந்த முன்னாடி ஈ பாட்டி இருக்காங்கல்ல அவங்க சால் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மேபி அது அந்த ஏலியன்களை தடுக்க ஒரு ஐடியாவா இருக்கலாம் சால் வந்து அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அவருக்குள்ளேயே தான் இருக்கணும் பட் ஆனால் அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி ஒரு பிளான அவர் உருவாக்க எல்லா சப்போர்ட்டையும் உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் பண்ண போகுது ஆனா சாலுக்கு எதுவுமே சுத்தமா புரியல சார் அந்த மாதிரி எல்லாம் ஈ பாட்டி என்கிட்ட எதுவுமே சொல்லல லூ சுத்தனமா தான் போச்சு அந்த கேள்வி என்ன போயிட்டு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பர்சனா நினைக்கிறீங்களே அந்த ஏலியனுங்களுக்கும் மூலம் இல்ல உங்களுக்கும் இல்ல எங்க பாருங்க நீங்க சொல்ற பொசிஷன்ல நான் இனிமே இருக்க போறது கிடையாது என்ன விட்டுருங்க நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்ல சரி உன் ஆசை அதுதானா நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு இன்னும் சாலு அங்க இருந்து கிளம்புறாரு சடனா யாரோ ஷூட் பண்றாங்க அவர் பொத்துன்னு கீழே விழுந்துறாரு உடனே டிடெக்டிவும் அவருடைய ஆளுங்களும் வந்து வேக வேகமா சாலை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கிறாங்க நல்லவேளை அவர் புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டதுனால இருக்கிறதுனால அவரோட உயிருக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல சோ பக்கத்துல தான் டிடெக்டிவும் இருக்காரு என்ன சால் உன் உடம்புலாம் ஓகே தானே அந்த ஏலியன்களுக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான் சுத்தமா லாய்க்கே இல்லாத ஒரு ஆளு அதுவும் அந்த வால் பேசரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரேன் என்ன ஆளை வச்சு போட்டு தள்ளுறதுக்கு இந்த வேலை எல்லாம் பாத்துருக்கல என்ன ஷூட் பண்ணானே அவனை பிடிச்சிங்களா அவன் பிடிச்சிட்டோம் அவனை கூட்டிட்டு நான் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம சால ஷூட் பண்ண ரோ கூட்டிட்டு வராங்க ஏன்னா டேய் உனக்கு தெரியுமா இந்த வால் பேசர் இந்த பதவி அதெல்லாம் தேவையில்லை நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு கிடையாது நான் அப்படின்னு சொல்லி வெளியே வரேன் என்ன எதுக்குடா நான் சுட்டேன் ஏன்னா உன்னை சுட சொன்னாங்க என்ன மன்னிச்சிரு உன் தலைக்கு தான் எய்ம் வச்சேன் ஆனா உன் உடம்பு மேல பட்டுருச்சு என்னை சுட சொன்னது உன்னுடைய சுப்பீரியர் அந்த ஏலியன் தானே அவங்க ஒன்னும் என்னோட சுப்பீரியர் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரோட சுப்பீரியரும் தான் கடவுளுடைய படையில நான் ஒர்க் பண்றதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சால ஷூட் பண்ணதை நினைச்சு அவரு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண கிடைக்கவே இல்லை ஸோ அடுத்தது சால் வந்து அந்த மீட்டிங்கில் பேசினாங்களா ஒரு லேடி அவங்கள போயிட்டு மீட் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களேன் நான் சந்தோஷமான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஏழின் கூட சண்டை போகிறதுலாம் எப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அதுவும் அதுங்க வர்றதுக்கு நானூறு வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நம்மளாம் காலி ஆகிடுவோம் ஸோ அது வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாமே அதுவும் இந்த உலகத்தில் எட்டு பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க அதில் என்ன எதுக்காக சூஸ் பண்ணி வால் ஃபேஸர்ன்ற ஒரு பொசிஷனை கொடுத்தீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அதுக்கு அந்த லேடி சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க அந்த ஏலியன்கள் உன்னை கொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னா நீ ரொம்ப ரொம்ப

ரியான செட்டப் அதோட டோர் ஓபன்ல இருக்கு யாரோ உள்ள இருக்காங்களோன்னு கன் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ள போய் பார்த்தா அந்த ஏலியன் டெக்னாலஜியான அந்த விஆர் செட் இருக்கு சோ அந்த ஏலியன் गर्ल டாட்டியான ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகுதுங்க போல அதை எடுத்து அவங்க மாட்டிக்கிறாங்க சோ நம்ம ஜின்னோ அந்த স্যাটেলাইட்டை அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது போக போகுது அந்த স্যাটেলাইটல வில்லுடைய மூளை கூடவே சில விதைகளையும் அனுப்புறாங்க சோ அந்த இடத்துக்கு சாலும் வராரு அந்த স্যাটেলাইট போகிறதெல்லாம் பாக்குறாரு சோ சக்சஸ்ஃபுல்லா அது வானத்துக்கும் போக ஆரம்பிக்குது ஆல்ரெடி ஸ்பேஸ்ல வந்து ஒரு முன்னூறு பாம்ப செட் பண்ணி வச்சிருக்காங்க சேட்டலை வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அங்கே போனதுக்கு அப்புறம் வெடிச்சு அது லைட் ஒன் பர்சன் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும் எல்லாமே பக்காவாக பிளான்ல இருக்கு ஸோ நம்ம ஆகியிருக்காங்கள அவங்க தான் நானோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த பேராஷூட் மாதிரி எல்லாத்தையும் உருவாக்குனது ஆனால் உருவாக்குனவங்க அந்த ராக்கெட் லான்ச் ஆகிறது கூட பார்க்காம வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே இருந்த மக்கள்லாம் அங்கே வர தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குன்னு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு தான் தண்ணியை கொண்டு வராங்களே ஸோ அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்கிற இடத்துல போயிட்டு இவங்க நானோ டெக்னாலஜிலேயே ஒரு ஃபில்டரை உருவாக்கியிருக்காங்க நார்மல் ஃபில்டர் மாதிரி கிடையாது அது நானோ மீட்டர் அளவில் தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுனால வெளியே வர தண்ணி அந்த அளவுக்கு பியூராக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆகி வந்து பொது சேவையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜின்னும் அவங்க அனுப்பின சேட்டலைட் நல்லா போய் சேரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ராக்கெட் அந்த சேட்டலைட்டை அப்படியே ஸ்பேஸில் கொண்டு போயிட்டு அப்படியே சேட்டலைட்டை விட சேட்டலைட்ல இருந்து அந்த பெரிய பேராஷூட்டும் விரிய ஆரம்பிக்குது எல்லாமே முழுக்க முழுக்க நானோ ஃபைபர் டெக்னாலஜியால் உருவாக்கியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இப்போ அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக நியூக்ளியர் பாம் கிட்ட போகுது ஆக்சுவலாக அந்த பேராஷூட்டோடைய நடுவில் ஹோல்ஸ் மாதிரி அந்த பாம் உள்ள நுழையிறதுக்கான ஒரு வழி இருக்கும் கரெக்டாக அந்த பாம் உள்ள நுழைஞ்சி பேராஷூட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அது வெடிக்க ஆரம்பிக்குது அதனால கிரியேட் ஆகிற ஃபோர்ஸு அந்த பேராசூட்டை தள்ள பேராசூட்டோட கனெக்ட் ஆகியிருக்கிற அந்த சேட்டலைட்டையும் வேகமாக இழுத்துட்டு போகுது மொதல் பாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது இந்த ஃபர்ஸ்ட் பாம்லேயே இப்போ அந்த சேட்டலைட்டு ஒரு செகண்டுக்கு ஐம்பத்தி கிலோமீட்டர் வேகத்தில் போகுது ஸோ இப்படியே முந்நூறாவது பாம் வரைக்கும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக லைட்டோடைய ஒன் பர்சன்ட் ஸ்பீடாக அதால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ செகண்ட் பாம் கிட்ட போகுது அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது ஆனால் மூணாவது நாலாவது பாம் கிட்ட போகும்போது தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது அந்த சேட்டலைட்டையும் பேராசூட்டையும் கனெக்ட் பண்ணி வச்சிருந்த டைட்டானியம் ரிக் உடஞ்சி இப்போ அந்த சேட்டலைட்டு டைரக்ஷனை மாற்றி அடுத்த பாம்ப்கிட்ட போகாமல் வேற வழியாக அப்படியே ஸ்பேஸை நோக்கி போய்கிட்டே இருக்கு இதனால இவங்க பிளான் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகுது அந்த சேட்டலைட்டு அதான் அதுக்குள்ளே இருக்கிற நம்ம வில்லோட மூளை விதைகள் எல்லாமே ஸ்பேஸில் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஸோ ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனதுனால ஜின்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சம கடுப்புலயே நம்ம சீஃபும் பிரைவேட் ஜெட்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த ப்ரைவேட் ஜெட்ல இருக்கிற டிவி வழியா அந்த ஏலியன்ஸ் நம்ம சீஃபை காண்டாக்ட் பண்ணுதுங்க உங்களோட ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனது நினச்சி ரொம்ப ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம் உண்மையா அவங்கள மீட் பண்ணணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசை தான் தெரியுமா ஒரு வேளை உங்களுடைய க்ரையோபாடு மட்டும் ஆச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் நானும் மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஏலியன்ஸ் சொல்ல நம்ம சீஃபும் நீங்க என்ன வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நான் ஏதோ ஒரு விஷயத்த சரியா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அதே தான் நீ ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் எங்களோட பிளான்ல நீயும் ஒருத்தர் நாங்க பூமிக்கு வரும்பொழுது உன்னையும் ஒன்னையும் மீட் பண்ணும் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன்கள் சொல்லுதுங்க ஸோ இங்க நம்ம ஜின்னு சாலு டிடெக்டிவ் எல்லாரும் சோகமா இருக்காங்க அதுவும் முக்கியமா ஜின்னு அவ்வளோதான் நம்ம தோத்து போயிட்டோம் ஃபெயிலியர் ஆயிட்டோம் சாலும் ஆமா ஆமா அந்த ஏழியன்களை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம அறிவில்லாதவங்க நம்ம ஏமாளிங்க முக்கியமா சொல்லணும்னா நம்ம எல்லாருமே ஒரு பூச்சிங்க தானே அப்படின்னு சொன்ன உடனேயுமே டிடெக்டிவ் கடுப்பாக்குறாரு சீக்கிரம் என் கூட வாங்கன்னு கார்ல ஒரு இடத்த கூட்டி போறாரு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ பூச்சிங்க இருக்குங்க இங்க பாத்தீங்களா இங்க இருக்கிற பூச்சிங்க எதையுமே மனுஷங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம பாய்சன் போட்டு ட்ராப் பண்ணி மருந்து தெளிச்சு இவ்வளோ வேலைகள் பண்ணியும் இந்த பூச்சிகள் சாகாம அதுங்க உயிரோட இருக்கிறதுக்கான வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்மளும் இதே பூச்சிங்க மாதிரி எதிர்த்து போராடலாம் அந்த ஏலியன்களுக்கு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஸோ இதுக்கப்புறம் தான் மனித இனமே ஏலியனை எதிர்க்க ஐடியாவை பண்ணப் போகுது இந்த இடத்துலயே இந்த சீசனே முடியுது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனீஸ்ல எடுத்திருப்பாங்கன்னு சொன்னல இதுல எட்டு எபிசோடுனா அதுல முப்பது எபிசோடுன்னு இதுல வந்து ஏலியன்கள் உண்மையா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அதுல வந்து காமிச்சிருப்பாங்க ஏலியன் பார்க்க வித்தியாசமா இருக்கும் அடுத்த சீசன் வந்து தி டார்க் ஃபாரஸ்ட்ன்ற புக்கும் அதுக்கு அடுத்த சீசன் வந்து டெத் சென்ட்ருன்ற புக்கையும் வச்சு தான் எடுப்பாங்களே ஸோ அந்த ரெண்டு சீசன்லையும் என்னென்ன வரப்போகுதுன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கு ஆனால் அப்படி சொன்னால் ரொம்ப ஸ்பாயில் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு அடுத்த சீசன்ஸ் வரட்டும் எல்லாரும் பார்க்கட்டும் பொறுமையாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் மறக்காம உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க ஏன்னா எப்பவும் சொல்றது தான் உங்க சப்போர்ட் தான் எல்லாமே ஸோ அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவியில் பார்க்கலாம் லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்